அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரமேஷ் ஜார்கிஹோலி, மகேஷ் குமடல்லி, நாகேந்திர உமேஷ் ஜாதவ் ஆகியோர் பாஜகவிடமிருந்து தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் 3 முறை கொறடா உத்தரவை மீறியதால் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் 4 அதிருப்தி எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் பரமேஸ்வர் ராவ், அம்மாநில காங்கிரஸ் தலைவர் தினேஷ் குண்டுராவ் ஆகியோர் சபாநாயகர் ரமேஷ்குமாரை நேரில் சந்தித்து மனுளித்துள்ளனர். அதில் 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆடியோ விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி அறிவித்துள்ளார். மதச்சார்பற்ற தனதாத்தள எம்எல்ஏ நாகனா கவுடாவின் மகன் சரண் கவுடாவுடன் பாஜக மாநில தலைவர் எடியூரப்பா பேரம் பேசியதாக சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியானது. இந்த பிரச்சினை சட்டப்பேரவையில் எதிரொலித்ததை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க முதலமைச்சர் குமாரசாமி முடிவு செய்துள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.